உள்ள நான் அவங்கள பார்த்தேன், ரொம்ப நேரம் சங்கு ஊதிட்டே இருந்தீங்களீங்க, என்ன காரணம்? சங்கு ஊதுறதுங்கிறது அவங்கள கூப்பிடுறது, தெய்வத்தை வந்து அழைக்கிறோம், அழைக்கிறது. சங்குநாதம் அவங்களுக்கு பிடிக்கும், சங்குநாதம். நீங்க வந்து ஒரு தடவை சங்குதுனீங்கன்னா அவங்க திரும்பி இப்படி ஒரு தடவை பார்ப்பாங்க, நம்மள கலாச்சாரம் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை கூட்டத்து இப்ப எப்படி விசில் அடிச்சா எப்படி போலீஸ் யாரோ நம்ம ஒதுங்க சொல்றாங்க, எப்படி நம்ம அட்டென்ஷன் பண்றோமோ அது மாதிரி சங்குநாதம் இறைவனுக்கு பிடிச்சது, பிடிச்சது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி திரும்பி இப்படி நம்மளை பார்ப்பாங்க. இப்ப நம்ம எத்தனை தரம் ஊதுனோமோ அத்தனை தரம் அவங்களுடைய கடாட்சி நமக்கு கிடைக்கும். அதுதான் சங்குநாதம் தான். சங்குநாதத்துல இன்னும் அதுல பல வித்தை காட்டலாம், பல வித்தை காட்டலாம். ஆமா, சங்குநாதத்தை கட்டியே வந்து மனசு வந்து ஒரு இது மகாபாரத சண்டை, சங்குநாதம் எழுப்பியே எல்லாரோட மனசுலயும் பயத்தை உண்டாக்குனாரா கிருஷ்ணர். சரிங்க, பயம் இல்லாம தானே ஜெயிக்க முடியும், பயத்தை உண்டாக்கிட்டா. சரிங்க சரிங்க, அவங்க தோத்த மாதிரி தானே. அப்ப சங்குநாதத்துல வந்து நிறைய சொல்லுவாங்க, இது இந்த நாதம் வந்து சிம்மநாதம், சிம்மத்தோட கர்ஜனை இருக்குமா, அந்த நாதத்துல சிம்மத்தோட கர்ஜனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பகவத்கீதையில அந்த அந்த இது முத அத்தியாயம் படிக்கும் போது தெரியும். சரிங்க, அப்ப அப்படின்னா பாருங்க அது அதுக்குள்ள என்னெல்லாம் வேலை காட்டுறாங்கன்னு. சரிங்க, சங்குநாதம் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆனது, யாரும் தெரியறது இல்ல. அதே சொல்லுங்க, அது வந்து மரணத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது வந்து சங்கநாதத்துக்கு வந்து இப்படி பிடிச்சு இதுவாங்க. சங்கு வந்து நீங்க ஒரு டைம் ஊதி கட்டலாமாங்க. சரிங்க, இந்த சங்கு வந்து இப்படி ஊதினோம்னா தெய்வத்தை அழைக்கிறோம், இப்படி ஊதினோம்னா சண்டைக்கு, சண்டைக்கு. நிறைய அந்த பக்கம் நார்த் சைடில் தான் இது ரொம்ப அதிகம், அதிகம் நார்த் சைடில். ஒரு பூஜைன்னா உடனே சங்கு, சங்கு தான். சங்கு இல்லாமல் அவங்க பூஜை ஆரம்பிக்கும் போதும் பூஜை முடிக்கும் போதும் சங்குநாதம் எழுப்பி பூஜை பண்ணால் தான் அது நிறைவான பூஜை அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இது சொல்லுவாங்க. நான் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. கடைசியில அந்த பீட் வந்து ஓம் 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 ஓமத்தான் நம்ம இம்மத்தான் வேகமா அடிச்சு இருக்கிறோம், அழுத்தி சொல்றோம், அழுத்தி சொல்றோம். ஓம் நாதத்தை தான் நான் என்ன பண்றேன், சங்குநாதமா வச்சு. சங்குநாதம் தான் சொல்லுவாங்க, சங்குநாதம், சங்கு உதிரன்னு சொல்ல மாட்டாங்க, சங்குநாதம். நாதம் எப்பவுமே நாதம் வந்து மங்கள வாத்தியம் தான், நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, அப்ப நங்கு சங்கு வந்து மங்கள வாத்தியம். சரிங்க, ஆமா, அதுதான் அதை சங்கு உதிரம். நம்ம இறைவனுக்கு நிறைய நெருக்கமானவர்கள் ஆகும், நெருக்கமானதாகும். இது எனக்கு இன்னொரு சந்தேகம், நிறைய கிராமப்புறத்துல இல்ல வீட்டு சைடுல வந்து சங்கு சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதுக்கு என்ன காரணங்க? அதாவது கிருஷ்ணர் வந்து சண்டை போட மாட்டேன், நான் சங்கு மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அப்படி ஆளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் அவன் என்ன பண்றதுன்னா, அவன் உட்காரும் போது அவர் வந்து தலைமாட்டில் உட்காந்துருவான், அர்ஜுனன் கீழே உட்காந்துருவாங்க. அவர் சொல்லுவார், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்கள் சங்கட போடாட்டியும் பரவாயில்ல, என் கூட வந்துருங்க அப்படிமா, நான் வெறும் சங்கநாதன் தான் தான் ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ சங்கநாதத்தை வச்சு என்ன செய்ய போகிறது, இப்போ நமக்கு வேணாம் சண்டை போடலாம், உன்னோட படைபலத்தை கொடுத்துரு அப்படிம்பாரு. அப்போ அந்த சங்கை வச்சு தான் என்ன பண்ணுறாரு, எல்லாரோடையும் இது பண்ணுறாரு. அப்போ அந்த பழமொழி வந்து சும்மா இருந்த சும்மாவது சங்கம் இருந்திருக்கோம், நம்ம பக்கம் இழுத்து அவன் பக்கத்தை விட்டுட்டு அந்த நாதம் வச்சே நம்மளை கொண்டு உலக இருக்கிறானேடா அப்படிங்கிறத சங்கமா கடந்த சங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சங்க நாதம் வந்து ரொம்ப 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 விசேஷமானது.